சென்னையில் பள்ளிக்கரணை அந்த ரோட்டில் நடுவில் வச்சுருந்த பேனர் விழுந்து டூ வீலரில் வந்த சுபஸ்ரீன்னு ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துலையே வந்துட்டு உயிரிழந்துருச்சு. இது தெரியும், அந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேனர் விழுந்த சிசிடிவி காட்சி, அந்த பொண்ணு விழுறது, அதுதான் அந்த வீடியோ. இதில் ஒரு ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம நாட்டில் நடக்கும்போது அப்போ மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். வேறு ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கா இதை மறந்துட்டு அது பின்னாடி போயிடுறோம். சட்டத்திட்டங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒழுங்குபடுத்தப்படாமல் இருக்கிறதுக்கும் காரணம் மக்கள் வந்து எப்பயுமே வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னாலே வந்துட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து குறையும், குறைக்கிறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் கூட பாருங்கள், ஆக்சிடெண்ட் ஆச்சு, இந்த பேனர் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆன உடனே இந்த பிரிண்ட் போட்ட வந்து அந்த கடைக்கு வந்துட்டு சீல் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு நியாயமான விஷயமே கிடையாது. என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, அந்த பேனர் அடித்து முதல்ல யார் வச்சாங்களோ அவங்கள தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். முதல்ல பிரிண்ட் பண்ணவங்க வந்துட்டு நீங்கள் நடு ரோட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேனரை வைங்கன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணல. அவங்க பிரிண்ட் பண்ணுறது வந்துட்டு பிரிண்ட் மீடியாவுடைய வேலை. ஆனால் நம்ம அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். யார் வந்து தப்பு பண்ணாங்களோ அவங்கள விட்டாங்க. கவுன்சிலருடைய ஃபங்க்ஷனுக்காக வச்சதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை. அந்த கவுன்சிலரை தானே நீங்கள் முதல்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டாங்க. அப்புறம் அதை வண்டி ஓட்டி வந்த லாரி டிரைவர், ஓகே, அவர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் விட்டுருக்காப்புல, அவரை அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் யார் தவறு பண்ணுறாங்களோ அவங்கள வந்து தண்டிச்சதுன்னா இந்த அரசாங்கம் தவறுகள் அப்போ தான் குறையும். அதை விட்டுட்டு தவறு பண்ணாதவங்கள வந்துட்டு தண்டிக்கிறதே வந்து நம்ம நாட்டில் அதிகமாக நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா, நார்த்தில் வந்து யூபி, அங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து சப்பாத்திக்கு வந்துட்டு உப்பு தொட்டுக்கிறதுக்கு கொடுத்தாங்க. இப்போ யாரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும், யாரை தண்டிக்க பண்ணணும் இதில் வந்துட்டு, அதை வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தார். நீதித்துறை வந்துட்டு இதெல்லாம் கண்டிக்கணும், வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒழுங்காக்கணும் அப்படின்னு ஆக்கிடும் அப்படின்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீதிபதி கேட்டிருக்காரு, நீங்கள் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஸ்டில்லு தானே எடுத்துருக்கணும், நீங்கள் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் தானே வந்துட்டு, நீங்கள் எதுக்கு வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஒரு நீதி அரசர் வந்துட்டு முதல்ல என்ன கேட்கணும், இது என்ன நடந்தது, சப்பாத்திக்கு உப்பு வந்துட்டு எதுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு, அது தவறு, ஒரு குருமா கொடுக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு உப்பு கொடுத்தது தவறுன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த கொடுத்த அந்த அந்த நிர்வாகத்தை தான் கண்டிக்கணும். வழியவங்க போட்டோ எடுக்க போனவங்க நீங்க எதுக்கு வந்து வீடியோ எடுத்தீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டு, இதுல இருந்தே என்ன தெரியுது, ஒரு நீதி அரசர் கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. இல்லை, இது தவறான ஒரு விஷயம். எங்க வந்துட்டு ஆளுமை இருக்குதோ, அதிகாரம் இருக்குதோ, அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் எல்லாருமே செயல்படுறாங்க. அது மாறணும்னா மக்கள் கையில தான் இருக்குது. இப்ப இந்த ஆக்சிடென்ட் இன்னும் ரெண்டு நாள்ல மறந்துடுவோம், அடுத்த பிரச்சனை ஒன்று வரும் நம்மளுக்கு. இப்படி நம்ம ஒரு ஒரு பிரச்சனையும் நம்ம மறந்துட்டு அப்பப்ப போயிடுறதுனாலதான் இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். மறதியை நம்ம கம்மி பண்ணிட்டு எல்லாத்தையும் தட்டி கேட்கணும் நம்ம. அப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.